பிக்பாஸ் சீசன் ஃபைவோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா நமக்கு தெரிஞ்சிடும் யார் இதில் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது. நல்ல ஒரு கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணி தான் இத்தனை பேர் போட்டிருந்தாங்க. இத்தனை பேருமே பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க அண்ட் ரொம்பவே இண்டிவிஜுவலாக இந்த சீசனில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்றைக்கி இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெட்டி டாஸ்க் தான் வச்சுருக்காங்க. அதாவது எப்போதுமே மணி வைப்பாங்க இல்லையா, 3 lakhs, 5 lakhs, 6 lakhs அந்த மாதிரி. ஸோ அந்த டாஸ்க் தான் போயிட்டுருக்கு. எப்போதுமே பார்த்தோன்னா இந்த பெட்டி டாஸ்க் வைக்கும்போது யாராச்சும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 5 lakhs தான் அதிகபட்சமாக போயிருக்கு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 7 போய் 9 போய் இப்போ 11 போய் 12 lakhs கிட்டே போயிருக்கு. ஸோ இந்த 12 lakhs யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ விஷயமே. இந்த 12 lakhs யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சிபி இருக்கார் இல்லையா, அவரு தான் எடுத்துகிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. ஏற்கனவே இதுலேருந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா 11 lakhs வரைக்கும் வச்சுருக்காங்க. அப்போ வந்து அமீர் சொல்கிறாரு, நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன், ஆல்ரெடி நான் டிக்கெட் டு ஃபினாலே போயிட்டேன், நான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் போயிடுவேன்னு தெரியும், பட் யாராச்சும் ஒருத்தங்க தான் வின் பண்ண முடியும், ஆனால் எனக்கு இந்த பணம் வந்து ரொம்பவே முக்கியம், அதனால் நான் 11 lakhs எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமீர் சொல்கிறாரு. சிபிலாம் ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்கிறாரு. பட் ரியலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த 12 lakhs வச்சுருக்காங்க. மேபி அமீரை வந்து கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சுருப்பாங்க போல. அடுத்த 12 lakhs வைக்கிறாங்க. இந்த 12 lakhsுக்கு தான் இப்போ காம்படிஷன் நடக்கும் போல. ஏன்னா அமீர் 11K நின்னாரு. ஸோ அமீரும் சிபியும் மோதலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் கடைசியாக யார் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிபி தான் 12 lakhs எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளில போயிருக்காரு. இது கண்டிப்பாக கரெக்டான முடிவு அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா எப்படியும் ராஜு இல்லைனா பிரியங்கா இல்லை தாமரை, இவங்க மூணு பேரில் தான் ஒருத்தவங்க வரப்போகிறாங்க. ஸோ அதனால் இது புத்திசாலித்தனமா யோசிச்சு நம்ம சிபி வந்து கிளம்பிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி சிபி தான் இந்த 12 lakhs எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம ஆல்ரெடி கொக்கரக்கோ சேனலில் பிக்பாஸ் ரிலேட்டடாக எது போட்டாலுமே அது கரெக்டாக தான் இருந்திருக்குல்ல. நம்புங்க, இன்றைக்கும் வந்து சிபி தான் இதை எடுத்துகிட்டு போகிறாரு.